மிக்ஸி ஜாரில் தேங்காய் போட்டிருக்கேன். பீஸ் பீஸாக கட் பண்ணி தேங்காய் போடுறேன். இது வந்து மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்துகிட்டு வரலாம், கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தேங்காய் மட்டும் ஒரு சுற்று சுற்றி எடுத்துட்டேன். இப்போ இவ்வளோ தேங்காய் நம்ம வந்து போட முடியாது. நான் வந்து கொஞ்சம் தேங்காய் இதிலிருந்து எடுத்து வைக்கிறேன் ரெண்டாவது அடுப்புக்கு. இது வந்து ரெண்டாவது ட்ரிப்பில் போட்டு அரைக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 6 பச்சை மிளகாய், 4 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி போட்டு அரைச்சி போடுவோம். போட்டுட்டு கொஞ்சமாக உடச்ச கடலை போட்டு உப்பு போட்டு நம்ம அரைச்சி எடுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டு அரைக்கலாம். இந்த உடச்ச கடலை எடுத்து வச்ச தேங்காய் கூட நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து உப்பு போட்டு அரைக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் அரைச்சி எடுக்கிறேன். இப்போ நம்ம அரைச்ச சட்னி வந்து ஒரு 2 கிலோ ஊற்றுறேன். இதுதான் இட்லி பொங்கலுக்கு தேவையான சட்னியாக நான் இப்போ அரைச்சிட்டு இருக்கிறேன். இதில் இன்னும் இந்த ஜாரில் வந்து நம்ம இதில் வந்து எடுத்து வச்சுருக்கோம் தேங்காவும் கொஞ்சம் உடச்ச கடலை போட்டு நம்ம உப்பு போட்டு அரைச்சி இந்த சட்னி இப்போ அரைச்சி போட்டிருக்க சட்னி கூடவே நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஒரே ட்ரிப்பில் ஜாரில் பத்தாது, அதனால் இது போல் அரைக்கிறேன். இதுவும் அரைச்சிட்டு எடுக்கிறேன். இப்போ இதையும் நம்ம இது கூடவே மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுடலாம். தாளிப்பு போட்டு நம்ம சட்னி ரெடி. கடுகு, உளுந்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டு நம்ம தாளிச்சோம். நம்ம சட்னி ரெடி. இந்த சட்னி வந்து இதில் தக்காளி, வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் கடலை பருப்பு, கொஞ்சம் நல்லா வறுத்து வதக்கி எடுத்துருக்கிறேன். உளுந்தம் பருப்பு கடலை பருப்பெல்லாம் அடியில் இருக்குது. மேலே நான் வெங்காயம் கொட்டிட்டேன். இது வந்து ஒரு 6 காஞ்ச மிளகாய் போட்டு அரைக்கிறேன். கொஞ்சம் காரமாக இருக்கணும் இது, அதுக்கு தான். இது கூட ஒரு கைப்பிடி தேங்காய் போட்டு உப்பு போட்டு நம்ம அரைக்கிறேன். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் ஒன்று அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி போட்டு அரைக்கிறேன். இப்போ இதை நான் அரைச்சிட்டு வரேன். இப்போ சட்னி இந்த சட்னியை நம்ம அரைச்சிட்டோம். இப்போ ஜாரில் கொஞ்சம் தண்ணி கலந்து அரைக்கலாம். இந்த சட்னி வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும், தண்ணியாக இல்லாமல். வேணாலும் கொஞ்சமாக தண்ணி போட்டு நம்ம கலந்து ஊற்றலாம். கொஞ்சம்
தண்ணி ஊற்றலாம் இன்னும் கொஞ்சம். இப்போ இந்த சட்னி நம்ம கொஞ்சம் பெருங்காயம் போட்டுடலாம். நம்ம தாளிக்கும் போது கூட பெருங்காயம் கொட்டி தாளிக்கலாம். போட்டு நான் மிக்ஸ் பண்ணிடலாம். கார சட்னி கொஞ்சம் உப்பு போட்டு, உப்பு கம்மியாக இருக்கு, தாளிச்சு ஊற்றலாம். இப்போ மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம தாளிப்பு போட்டோம். காஞ்ச மிளகாய், கடுகு, கருவேப்பிலை, உளுந்தம்பருப்பெல்லாம் போட்டு தாளிச்சு, அவ்வளோதான் இந்த சட்னியும் ரெடி.